எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் தீபிகா ரவிசங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டுள்ள எண்ணெய் குளியல். அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். வாரத்துக்கு ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க, பெரும்பாலான நோய்களை தடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஓ தீபாவளிக்கு குளிக்கிறவங்க அந்த எண்ணெய் குளியலில் சொல்கிறீங்களா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம இவ்வளோ நன்மையான எண்ணெய் குளியலை தீபாவளிக்கு மட்டும் ஒதுக்கி வைக்கிறது எந்த விதத்துலங்க நியாயம்? இந்த வீடியோவில் ஆயில் பாத்னால என்னென்ன நன்மைகள், சித்தா டெக்ஸ்டில் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த ஆயிலில் குளிக்கலாம், யார் யார் எப்பப்போ குளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். சதுர் நாட்கு ஒரு கால் நெய் முழுக்கை தவிரும் அப்படின்னு தேரையர் சித்தர் சொல்லியிருக்காரு. நாலு நாட்களுக்கு ஒரு தடவை நெய் முழுக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஔவையார் வந்து ஆத்திச்சூடியில் சனி நீராடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் காலேஜில் படிக்கிற சித்தா புக்ஸில் நோயில்லா நெறி அப்படின்னு ஒரு புக் இருக்குது, சித்தா ஹைஜீன் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன். அதில் நோய் அணுகா விதின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதில் வந்து எண்ணெய் பெரியின் வெந்நீரில் குளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எண்ணெய் முழுக்க எடுக்கிற நாளன்று வெந்நீரில் குளிக்கணும் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பெண்களும் புதன் சனிக்கிழமைகளில் ஆண்களும் எண்ணெய் முழுக்க எடுக்கலான்னு சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கு. எண்ணெய் குளியலுக்கு என்னென்ன எண்ணெய் யூஸ் பண்ணலாம், அது யூஸ் பண்ணுறது மூலமாக என்னென்ன நோய்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்ல போகிறேன். பொதுவாக எண்ணெய் குளியலுக்கு பியூராக இருக்கிற நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய், பசுநெய் இதெல்லாம் பயன்படுத்தலாம். இது இந்த எண்ணெய்கள்லாம் எல்லா காலங்களிலுமே பயன்படுத்தலாம். குளிர்காலங்களில் வந்து நம்ம கடுகு எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். கடுகு எண்ணெய்க்கு வந்து ஹீட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, வெப்பத்தை அதிகரிக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது உடல் வெப்பத்தை. அதனால் அது குளிர்காலங்களில் அந்த எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவங்க இந்த நல்லெண்ணெயில் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிறப்ப அதை தேய்ச்சி குளித்தோன்னா நம்ம ஹை பிளட் ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது. அதே நல்லெண்ணெயில் செம்பருத்தி, கரிசாலை, நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு காய்ச்சி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து லைட்டாக வார்ம் பண்ணி நம்ம தேய்க்கிறப்ப நம்ம முடி உதிர்தலுக்கு ரொம்ப நல்லது, இளநரைய அதை தடுக்கும், நல்ல ஹேர் ரூட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். இந்த எண்ணெய் குளியல்னால நிறைய நன்மைகள் இருக்குங்க. உடல் வெப்பம் குறையும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நிறையா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரைனஸ்னால தான் வருது. அந்த ட்ரைனஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்காக இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த நேச்சுரலாகவே நம்ம உடம்புக்கு ஒரு மாய்ச்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கறதுனால நிறைய ஸ்கின் டிசீஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். இந்த எண்ணெய் குளியல்னால பசி அதிகரிக்கும். நம்ம உடல் முழுவதும் ஆயில் அப்ளை பண்ணி தேய்க்கிறதுனால வர்ம புள்ளிகள் நேச்சுரலாகவே தூண்டப்பட்டு வாத சம்பந்தமான நோய்களுக்கும் நன்மை பயக்கும். எண்ணெய் குளியலில் இருக்கிற இன்னொரு பெரிய நன்மை என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற தோஷங்களை சரி செய்யும். தோஷங்கள்னா என்ன, வாத பித்த கபம் அதை தாங்க தோஷங்கள்னு சொல்கிறோம். அது சமயநிலையில் நம்ம உடம்புல இருக்கணும், அது எப்போ சமயநிலையில் இல்லையோ அப்போ நோய்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த எண்ணெய் குளியல் வந்து ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் ஆஃப் பேலன்சிங் த தோஷஸ். அது நம்ம சாப்பாட்டை ஆல்டர் பண்ணுறது மூலமாகவும், யோகா மெடிடேஷன் இது மூலமாகவும், மருந்துகள் மூலமாகவும் நம்ம உடம்புல மாறி இருக்கிற குற்றங்கள் தோஷங்கள் இதை சரி செஞ்சு நோயை சரி செய்கிறது தான் சித்த மருத்துவத்தோட அப்ரோச், மெயின் அப்ரோச்சு. அப்படி அந்த தோஷங்களை சமநிலைப்படுத்தல ஒரு ஒன் ஆஃப் த டெக்னிக் தான் இந்த எண்ணெய் குளியல். இப்போது இந்த விஷயம்லாம் சொல்லியாச்சு, இப்போ எண்ணெய் குளியலை எப்படி சரியாக எடுக்கிறது அப்படிங்கிறது சொல்ல போகிறேன். நாம் நினைக்கிற மாதிரி எண்ணெய் குளியல் வந்து தலைக்கு மட்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்லைங்க. எண்ணெய் குளியலில் நம்ம எடுக்க வேண்டிய எண்ணெயை எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டு நம்ம உடல் முழுவதும் அதை தேய்க்கணும். தலைக்கு தேய்ச்சிட்டு நல்லா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 minutes, 30 minutes நம்ம அந்த உடல் முழுவதும் அதை அப்ளை பண்ணி ஊற வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை அப்ளை பண்ணும்போது நல்லா நம்ம எல்லா மசில்ஸ்க்கும் ஒரு மசாஜ் மாதிரி பண்ணி பண்ணலாம். இது இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற ஆயிலும் உடலில் தேய்க்கிற ஆயிலும் நல்லெண்ணெயே எடுத்துக்கிட்டாலும் அதை ரெண்டு பவுலில் பிரித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தலையில் இருக்கிற டிசீசஸ் உடலுக்கு பரவாமல் இருக்கிறதுக்காக தலைக்கு தனியாக அந்த ஒரு பவுலில் வச்சு அதை தடவிட்டு அதுக்கப்புறம் உடலுக்கு வந்து வேறு ஆயில் இது பண்ணலாம். இது ஸ்கின்னுக்கு அண்ட் ஹேருக்கு மட்டும் நன்மை பயக்கிறது இல்லை, கண்கள், மூக்கு, காது உறுப்புகளையும் அது வந்து கிளென்ஸ் பண்ணுது, டீடாக்ஸ் பண்ணுது.
ஸோ அதுக்கு எப்படிங்க அது பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஒரு ட்ராப்பை நல்லெண்ணெய் எடுத்துட்டு நம்ம ரெண்டு கண்கள்லையும் விடணும். ஒரு மூக்கு துவாரங்கள்லையும் அந்த காதில் இருக்க துவாரங்களையும் நம்ம அந்த ஆயில் வந்து விடணும். பயந்துக்காதீங்க, இது ஒன்றும் பண்ணாது. அதை நீங்கள் விட்டுட்டு கரெக்டாக குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் இந்த ஆயில்ஸை வந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு குளிச்சுக்கலாம். அது வந்து அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற மலினங்களையும் மூக்கில் இருக்கிற இதையும் வந்து காதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை நீங்கள் வந்து நல்லா குளிக்கும் போது அதை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எப்படியும் இது பண்ணிடுவீங்க. இப்போது எண்ணெய் குளியல் பண்ணுறதுனால இன்றைக்கி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். பகல் உறக்கம் கூடாது, பகலில் புணர்தல் கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நான்வெஜ்ஜு, ரொம்ப காரம் அதிகமாக போட்டு மசாலா அதிகமாக போட்டு இருக்கிற உணவுகள் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க மைனஸ் டிகிரியில் கூட வின்டர்ஸில் டெம்பரேச்சர் போகுமே, அவங்களுக்கெல்லாம் எண்ணெய் குளியல் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மஸ்டர்ட் ஆயில், நல்ல உடம்புக்கு வெப்பத்தை கொடுக்குற ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமில். அண்ட் இப்போது நம்ம வாரத்திற்கு 4 நாட்களுக்கு ஒரு முறை எண்ணெய் குளியல் எடுக்கலாம்னு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி குளிர் பிரதேசங்களில் இருக்கவங்க அந்த டேஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்தால் போதும், இல்லைனா 2 வாரத்துக்கு 1 தடவை அந்த மாதிரி எடுத்தால் போதும். ஸோ எண்ணெய் குளியல் பொதுவாக உங்களுடைய ஓவரால் உடம்போட ஹெல்த்துக்கும் அண்ட் உங்களோட முடி நல்லா வளர்கிறதுக்கும் ஸ்கின்னோட மாய்ஸ்சரைஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எண்ணெய் குளியல் வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் தீபிகா ரவிசங்கர். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.